So hi guys, welcome back to Medic MS Vlog channel. So வந்து பாத்தீங்கன்னா என்ன பாரும்ப எக்ஸைட்டடா இருக்கியே இவரனால் எங்க போய் தொலைஞ்ச அப்படின்னு கேட்கறவங்களுக்கு நல்ல க்வெஸ்சன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கேம் பிளேயர் என்ன பார்க்க போகிறோம்னா மார்வல் கண்டஸ்ட் ஆஃப் சாம்பியன்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த கேமை தான் ஏற்கனவே போட்டியேப்பா அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறீங்க, அதெல்லாம் இங்கே கிடையாது. அதை விட எக்ஸ்பெக்டடான நிறைய டேர்ன்ஸ் அண்ட் ட்விஸ்ட் வந்து இருக்குது. ஸோ என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கூடி விரைவில் எண்டு கேம் போடப்படும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்கள்கிட்ட காட்டுறேன். ஸோ எண்டு கேம் எப்போ போடுவேன்னு தெரியாதுன்னு சொன்னேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆக்ட் 1 கண்டஸ்ட்டு இது வந்து முடிச்சாச்சு. எஸ்கலேஷனில் தான் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 5 முடிச்சாச்சு. கான்கர்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேங்கோட பயங்கரமான ஒரு போட்டியில் போய்கிட்டு இருக்கேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து சீக்கிரமாக முடிச்சுட்டா அடுத்து தானோஸோட எண்டு கேம் தான். ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்ருக்கிற சமயத்தில் வந்து நம்ம என்ன பண்ணிட்டு இருப்பீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஜிடிஏ பார்த்துருப்பீங்கன்னு இன்னொரு சோகமான விஷயத்தோட வந்து நான் சொல்ல விருப்பப்படுறேன். இனிமேல் GTA 5 நம்ம இதில் வந்து இனிமேல் GTA San Andreas வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வராது. ஏன்னா அந்த கேம் வந்து டெலிட் ஆகிடுச்சு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மனசு கஷ்டமாக தான் வந்து இருக்குது. பட் இருந்தாலும் வந்து கேம் வந்து என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து கஷ்டமாயிடுச்சு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் வந்து நம்மளுக்கு புதுசான நிறைய அப்டேட்ஸ் வந்து வந்திருக்கு. ஸோ அது என்னென்னலாம் அப்டேட்ஸ் என்னென்னா பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம கண்டிப்பாக வந்து பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்ட்ரோ வந்து பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ வந்து நீங்கள் இன்ட்ரோ பார்த்துட்டு வந்திருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கேமை கண்டினியூ பண்ணுவோம். ஸோ வீடியோக்கெல்லாம் மேலே இன்ட்ரோ போட்டாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சேலஞ்சர் வந்து முடிச்சாச்சு, அதாவது ரெட் ஸ்கல் முடிச்சாச்சு. இப்போது கண்டெண்டரில் இருக்கோம், அடுத்தது ப்ரூவன், அடுத்த வந்து தானோஸ். கான்கரர் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக கேங் தான் வந்து இருப்பான், இல்லாட்டி இந்த ரோனின் வச்சுருப்பான். இந்த அன்கலெக்டட் அப்படின்னு சொல்லப்போற கலெக்டராக வந்து இருப்பான். இந்த கேவலியர் அப்படின்னு சொல்லப்படுறவங்க யாருன்னு எனக்கே தெரியாது. பட் மோஸ்ட் ப்ராபர்லி யார் இருக்கலாம் அப்படின்னா வந்து இந்த டைட்டன் சொல்லுவாங்க ஒரு வில்லன், அவனாக வந்து இருக்கலாம். த்ரோன் பிரேக்கர் அப்படின்னு சொல்லப்போகிறது வந்து கலெக்டர் அண்ணனோட கலெக்டர்ஸாக வந்து இருக்கலாம். ஸோ இங்கே வந்து இருக்கலாம் பாருங்கள். ஸோ இதுக்கெல்லாம் முன்னாடி நம்ம எதுக்கு இங்கே வந்திருக்கோம் அப்படின்ற விஷயத்தை வந்து நீங்கள் கேட்கலாம். ஸோ நம்ம எதுக்கு இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது எண்டு கேம் பண்ண போகிறது கிடையாது. இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அயன்மேனில் புதுசாக ஆல் ஆஃப் மை அயன்மேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்து வந்திருக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த இது பண்ண போகிறோம். சண்டே ஆஃப்டர்நூன் டவுன்வர்ட் ஸ்பைரல் லவ் ஓவர்லோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மல்டிவர்ஸ் கான்செப்டில் புதுசான ஒரு கேம் வந்து கொண்டு வந்திருக்கானுங்க. ஸோ ஒரு சாப்டரில் ரெண்டு இது இருக்குது. ஸோ த மிஸ்டேக் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்குது. அனதர் கிறிஸ்டின் ப்ராக்ரஸ் சாம்பியன்ஸ் இன் யோர் கேம் ஆர் யூஸ்ட் இன் ஸ்டோரி கெஸ்ட் ஒன்லி ஒன் டைப் ஆஃப் த கெஸ்ட். ஸோ என்ன பண்ணணும்னா ஒன்று நம்ம இது முடிக்கணும், இல்லை அப்படின்னா அது முடிக்கணும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இதே முடிச்சிருவோம், எஸ்கலேஷன் கான்செப்டே ஃபஸ்ட்டு முடிச்சிருவோம். ஸோ எஸ்கலேஷன் பொறுத்த மட்டும் நிறைய வில்லன்ஸ் வந்து நம்மக்கிட்ட அடி வாங்கிட்டு இருக்கானுங்க. நானும் அடி வாங்குகிறேன். நீங்கள் சைடில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அல்ட்ரான் வந்து நாக் அவுட்டில் இருக்கான், அப்புறம் ஹாக்கை வந்து கொஞ்சமாக இருக்கான், அயன் பஸ்டர் இப்படி ஆயிடுச்சு. ஸோ மல்டிவர்ஸ் கான்செப்ட் வந்து இப்போ மார்வலில் இருக்கிறதுனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவுமே வந்து எல்லா வில்லன்ஸ் அண்ட் எல்லா ஹீரோஸுமே வரமாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பிளாக்போல்ட், ஆக்சுவலி இவனுக்கும் மார்வலுக்கும் சம்மந்தமே கிடையாது. இவன் வந்து ஒரு ராயல் ஃபேமிலி, அதாவது வந்து பார்த்திங்கன்னா ராஜ பரம்பரையை சேர்ந்தவன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இவனுக்கெலாம் இங்கே வேலையே வந்து கிடையாது. பட் இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா இவன் வந்து இங்கே பண்ணிட்டுருக்கான். ஸோ வந்து பார்த்திங்கன்னா பிளாக்போல்ட் அப்படின்னு சொல்லிட்டு என் பேர். ஸோ பிளாக்போல்ட் யார் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த அல்டிமேட் ஸ்பைடர்மேன் சீரீஸ் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பிளாக்போல்ட் யார் அப்படின்னா டைட்டன், அதாவது வந்து டைட்டன் ஃபேமிலியை சேர்ந்தவன். ஐயோ எடுத்தோடனே அடி வாங்குறமே. ஓகே, ஸோ கண்டஸ்டர் சாம்பியன்ஸில் புதுசாக ஒரு ட்ரிக்கு கண்டுபிடிச்சிருக்கேன். ரெண்டு அடி வாங்கிட்டு அப்படியே பேக்கில் டிஃபென்ஸ் அடிக்கிறது. ஸோ அது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெண்டு அடி அடிச்சதுக்கப்புறமா என்ன ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவன் உங்களை அடிக்கும் போது நீங்கள் ஐயோ பிளாக் போல்ட் பயங்கரமான சக்தி யூஸ் பண்ணுறானே. ஓகே, ஸோ இந்த ஸ்பெஷல் சக்தி ஃபார் த அயன் பஸ்டருக்கு என்னென்னா ஆர்மர் பிரேக் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதேமாரி ரெண்டு அடி அடிச்சுன்னு அவன் மயக்க போட்டு கீழே வந்துடும், நம்ம ரெண்டு அடி அடிச்சுட்டு திரும்பி பேக் வந்து வந்துடும். ஆல்தோ ஐயப்பாவி ஆல்ரோ அவன் ஸ்ட்ரென்த்தாக இருந்தாலுமே இந்தமாரி சில தில்முள்ள வேலைலாம் நம்ம பண்ண வேண்டி இருக்கும். ஏன்னா அப்போ தான் ஜெயிக்க முடியும். ஏன்னா வந்து நீங்கள் வந்து இந்தமாரி வந்து நீங்கள் ஸ்ட்ராட்டஜிஸ் பண்ணி தான் ஜெயிக்க முடியும். டைரெக்டாக நான் ஜெயிப்பேன்ப்பா 10 அடி வாங்கினாலும் அந்த கான்செப்டே இங்கே வந்து கிடையாது. கண்டிப்பாக சில ஸ்ட்ராட்டஜிஸ் அண்டு சில மிஸ்சீஃப்ஸ் நீங்கள் வந்து லோக்கி மாரி பண்ணி தான் ஆகணும். அது வந்து வேறு வழி இல்லை. ஸோ வந்து ஐயோ ஐயோ பயங்கரமாக அடிச்சு தான் முடிச்சு பார்த்தீங்களா, இதுதான் இப்படி தான் ஆகும். நீங்கள் நேர்மை வழியில்
இந்த கேமில் போனீங்கன்னா அப்படி தான் அப்படி தான் ஆகும். ஸோ பிளாக் போல்ட் வந்து ஹல்க் பஸ்டரை சாவடிச்சுட்டான். ஸோ ஹாக்கை வந்து இருக்கான், ஹாக்கை 130 ஹெல்த் வைக்கிறேன் இன்னும் இருக்கே. ஓகே, நம்ம தேசிங்கி ராஜாவான அல்ட்ரானை வந்து கூப்பிடுவோம், ஃபஸ்ட்டு ரிவைவ் பண்ணுறேன் அல்ட்ரானை. அதுக்கப்புறமா அடுத்தது வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா வந்து ஃபஸ்ட்டு ஹெல்த் போஷன் வந்து வாங்கிக்கிறோம். ஹெல்த் போஷனை வாங்கிட்டே கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ யூஸ் பண்ணி முடிச்சுட்டு நம்ம இப்போது என்ன பண்ணுறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே இப்போ பச்சைக்கடை சீக்கிரம் வந்துச்சு, பட் ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் போனஸ் அவனுக்கு ப்ளஸில் இருக்குது. ஓகே, நம்ம ஸ்ட்ராட்டஜிஸை ஃபாலோ பண்ணி இங்கே கண்டிப்பாக வந்து நம்ம ஜெயிப்போம். ஸோ இந்த மேட்ச் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமைப்படுறேன். ஃபஸ்ட் எடுத்து டிஃபென்ஸ் பண்ணிட்டான், ஓகே ரெண்டு அடி அடிக்கிறோம் பின்னாடி வரோம், வாங்க வாங்க பின்னாடி. ஓகே, அவனுக்கு அந்த ப்ளீட் ஆக ஆரம்பிச்சிச்சு, அதாவது கிட்டத்தட்ட ரத்தம் வந்து வர ஆரம்பிச்சிச்சு. நீ ஆட்ரா டிஃபென்ஸ் எடுறா. ஓகே, அவன் டிஃபென்ஸ் எடுத்தோடனே நம்மளை போட்டு தாக்கிட்டு இருக்கான். டே 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 இருடா. ஓகே, ஸோ நானும் வந்து ரெண்டு அடி அடிச்சிட்டேன். ஸோ பேக்லவா பேக்லவா அப்படின்னு சொல்லிட்டேன். என்ன டிஃபென்ஸ் பண்ணிருக்காங்க உட்காந்துக்கிட்டு. ஓகே, ஸோ நானும் வந்து ரெண்டு அடி அடிச்சிட்டேன். அல்ட்ரான் மீட்டர் வந்து போட்டாச்சு. ஓகே, கிட்டத்தட்ட கேஓ லெவலுக்கு வந்தாச்சு. ஆனால் இந்த நேரத்தில் ஓகே அவனே கேஓ ஆகிட்டான் ஒரு லெவலுக்கு மேலே. ஓகே, ஸோ செகண்ட் டைம் அல்ட்ரான் வச்சு வின் பண்ணியாச்சு. ஸோ பேக்ரவுண்டில் நிறைய ஏரியாஸ் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. டாக்டர் ஸ்ட்ரேஞ்சோட ரூம் வருது, இந்த மாதிரி நிறைய வருது. ஸோ இப்போ அடுத்து யார் வில்லன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோக்கி. ஓகே, ஸோ வந்து அண்ணங்காரன் என்கிட்ட இல்லையே, இந்த நேரம் பார்த்து தோர் இல்லையே என்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறேன். ஸோ பட் வந்து லோக்கி அவன் வந்து ஒரு காட் ஆஃப் மிஸ்டீஃப், எல்லாருக்கும் எனக்கு தெரியும். பட் இன்னி வரைக்கும் மார்வல் சினிமேட்டிக் யூனிவர்ஸில் லோக்கி நல்லவனா கெட்டவனா அப்படின்னு சொல்கிறதே ஒரு பெரிய ஜட்ஜ்மெண்ட் ஸ்டேட்மெண்ட்டாக வந்து இருக்குது. ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, லோக்கியை வந்து இப்போ மட்டில் லோக்கி வந்து அவெஞ்சர்ஸில் வந்து கெட்டவனாக இருந்தான். அதுக்கப்புறமா வந்து திடீர்னு வந்து எண்டு கேமில் வந்து நல்லவனாக மாறிட்டான். ஸோ அதுக்கப்புறமா வந்து எண்டு கேமில் வந்து நல்லவனாக மாறினதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, இன்ஃபினிட்டி வாரில் ரொம்ப நல்லவனாயிட்டான். திடீர்னு பார்த்தா தாருக்கு ஹெல்ப் பண்ணுறான், திடீர்னு டாரை போட்டு வெளுத்து கட்டி அழிக்கிறான். இந்த மாதிரி வந்து எப்படி சொல்கிறேன்னா வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு கேரக்டராகவே வந்து இன்னி வரைக்கும் இருக்கிறான் லோக்கி, தி காட் ஆஃப் மிஸ்டீஃபர். ஸோ சொல்லப்போனால் எம்சிஏ யூனிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ப்ராபர்லி நீங்கள் ஒரு விஷயம் பார்த்துருக்க மாட்டீங்க. அது என்ன விஷயம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி ஹல்க்குக்கும் லோக்கிக்கும் ஆகாது, அவெஞ்சர்ஸில் பிறந்து கட்டுவான், இன்ஃபினிட்டி வாரில் பிறந்து கட்டுவான், இந்தமாரி நிறைய ஒரு இதில் வந்து போயிட்டுருக்கோம். ஓகே, ஸ்பெஷல் பவர் எதுவும் யூஸ் பண்ணுறான், ஆனால் நம்மக்கிட்ட அது வேலைக்கு ஏன்னா நம்ம தள்ளி வந்துட்டோம். ஹல்க் பஸ்டர் உள்ளே இருக்கிறது வந்து அயன்மேனா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கொஸ்டின் கேட்டிருந்தீங்க. அது கண்டிப்பாக எனக்கும் தெரியல, ஏன்னா அதெல்லாம் வந்து அவுத் வச்சா தான் வந்து தெரியும். இவன் எங்கே இது 24 மணி நேரம் இதே தான் போட்டுட்ருக்கான். ஓகே, ஸ்பெஷல் பவர் யூஸ் பண்ண போகிறான் நல்லாவே தெரிஞ்சிருச்சு. நான் அப்படியே பேக் அடிச்சிட்டேன், ஐயோ பேக் அடிச்சுட்டு பேக் அடி அன்பிளாக்கபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பவர் அவங்ககிட்ட வருது. ஆனால் அதெல்லாம் வேலைக்காகப்பா, நீ சரியான ஒரு பியூனிகார் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அடி வாங்கிட்டு இருக்கான் லோக்கி என்கிட்ட இப்போ. ஆனால் இப்படிலாம் பேசணும்னா நம்மளும் அடி வாங்கிடுவோம். ஸோ ஓவர் கான்ஃபிடன்ஸ் வந்து ஆடாமல் நம்ம வந்து இப்படி தான் வந்து ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் வந்து பண்ணி சமையல் அடித்து லோக்கி வந்து தோக்க அடிக்கிறோம். ஸோ வந்து லோக்கி வந்து ஆக்சுவலி சொல்ல போனால் ஏன் எண்டு கேமில் வரலன்னு சொல்லிட்டு ரூசோ பிரதர்ஸ் வந்து பொறிச்சு கேள்வி கொண்டுகிட்டு இருந்தானுங்க. அவங்களுக்கு ஒரு தக்க பதில் ஹல்க் டிசீஸ் தான், லோக்கி வந்து சாவடிச்சாச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க என்ன பண்ணுறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, லோக்கியை சாவடிச்சாச்சு, அடுத்த வில்லன் யார் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா ஒரு டெலிபோர்டேஷன் வேறு இருக்குது, புதுசாக அப்டேட்ஸ் நிறைய கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதில் வந்து போர்ட்டல் பண்ணால் திடீர்னு வேறு எங்கேயோ போயிட்டு ஒரு புது வில்லன் கிட்டே போய் காட்டுது. யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா புதுசு புதுசாக என்னென்னமோ வில்லன்ஸ்லாம் வந்து சொல்கிறாங்க. ஓகே, ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த ட்விஸ்ட் ஆஃப் இவெண்ட்ஸ், நம்ம வந்து கேங் த கான்கரர் கூடவே மோத போகிறோம். ஸோ வந்து கிட்டத்தட்ட வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு வந்து எனக்கு சரியாக தெரியல. ஸோ கேங் த கான்கரர், ஸோ வந்து உண்மையாக சொல்ல போனால் லோக்கி சீரீஸ் வந்து நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கேங் த கான்கரர் வந்து யாருன்னு வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா யார் இந்த கேங் த கான்கரர் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து லோக்கி ஃபைனல் எபிசோடில் இவன் வந்து நல்ல கேங்காக வந்து ஒருத்தன் வந்து வருவான், அவன் தான் இவனா இல்லை கெட்ட கேங்கா அப்படின்னே தெரில. ஆனால் என்னை போட்டு பொழந்து எடுக்கிறனால இவன் நான் கெட்ட கேங்கு அப்படின்னு நான் முடிவு பண்ணிக்கிறேன். ஐயோ பயங்கரமாக அடிக்கிறானே, ஓகே இவன் பயங்கரமாக அடிக்கிறான் அப்போ இவன் கெட்டவன் தான், இல்லை அடிக்கல அடி வாங்குறானா நல்லவனா அப்படின்லாம் கிடையாது. ஸோ கேங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வேரியன்ட்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ வந்து ஒரு வேரியன்ட் இல்லை, மல்டிவர்ஸ் அப்படின்னு கான்செப்ட்னாலே நிறைய வேரியன்ட்ஸ்லாம் வந்து இருப்பாங்க. ஓகே, நானும் பயங்கரமாக அடி வாங்குறேன், ஓகே நான் செத்துருவேன் நினைக்கிறேன். ஸோ வீடியோவோட எண்டில் வந்து மோஸ்ட்டாக நீங்கள் அல்ட்ரானுக்கு ஆர்ஐபி சொல்கிற மாதிரி தான் வந்து இருக்கும். ஸோ வந்து திரும்பி கேங்கை வந்து தோக்கடிச்சு நம்ம என்னென்னலாம் பண்ணுறோம்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ வந்து கண்டிப்பாக இனிமேல் ஜிடே சேனல் சில காரணத்தினால் நம்ம என்ன பண்ணணும்னா ஹாரர் கேம்ஸ் பழையபடி, அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் நிறைய டிஃப்ரெண்ட் மார்வல் கேம்ஸு, அதுக்கப்புறமா வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல இது பண்ணுவோம். ஸோ அதுமாதிரி நிறைய கேம்ஸ் வந்து புதுசு புதுசாக நம்ம வந்து செய்வோம். ஸோ இனிமேல் ஜிடே வந்து இருக்காது. ஸோ பார்ப்போம் கூட எனக்குன்னு சொல்லிட்டு. அப்புறமா இங்கே ஏதோ ஒரு பொண்ணு இருக்காங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அவங்க யாருன்னா குவென் பூல், அதாவது வந்து டெட்பூலோட கேர்ள் ஃப்ரெண்ட்.
டெட்பூல் அவங்கன்னா இவங்க வந்து குவென் பூல் அவங்களோட ஒய்ஃபு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தான் வந்து இருக்காங்க. ஸோ ஹோப் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன். ஸோ டூ லைக் ஷேர் சப்போர்ட் மேட்டிக் எம்எஸ் லாக் சேனல். ஸோ பை கைஸ்.